COVID-19 செகண்ட் வேவ் இந்தியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால்ஸையும் கரெக்டாக வந்து கடைபிடிங்க. மேக்ஸிமம் வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி வெளியே போனால் டபுள் மாஸ்க் போட்டு போங்க. ஹேண்ட் சானிடைசரை அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களால் மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீட்லேயே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வணக்கம் தம்பி. இந்த சீரிஸ் எதை பத்தி போயிட்டு இருக்கு? ஏற்கனவே வாழ்ந்து அழிஞ்சு அதோட ஸ்பீசிஸ் உருவாகி மறுபடியும் அதுல லட்சம் அந்த லட்சம் ஸ்பீசிஸ் உருவாகிற அந்த மாதிரி ஸ்பீசிஸ் பத்தி தான் இந்த சீரிஸ்ல பாத்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அந்த வருஷம் இல்ல எந்த அனிமலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலஃபண்ட் ஸ்க்ரூஸ் அப்படின்ற அனிமலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் ஸ்க்ரூஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ஸ்பீசிஸ்லையுமே ஒரு 19-30 ஸ்பீசிஸ் இருக்கும். அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே அழிஞ்சு அந்த ஒரு ஃபேமிலி, அதாவது இந்த நின்று, அதாவது எலஃபண்ட் ஸ்க்ரூஸ் எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோசெலிடி டிண்டே அப்படின்ற அந்த மாதிரி தான் அது ப்ரொனன்சேஷன் வரும். ஸோ அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸை சேர்ந்து தான் அந்த ஃபேமிலியை சேர்ந்து நிறைய இருந்திருக்கு. அதில் இப்போ வாழ்ந்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா 19 லிவிங் ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த ஜேர்னலில் 19 லிவிங் ஸ்பீசிஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு விதமான கலர் இருக்குது, ஒரு ஒரு விதமான சைஸ் இருக்குது, ஒரு ஒரு விதமான வெயிட் இருக்குது. ஸோ இதனால தான் இது ஒவ்வொன்றும் தனித்தனி ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவங்க மூஞ்சியில் வந்து ட்ரங்க் நோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரங்க் நோஸ் அப்படின்னா வந்து தும்பிக்கை மாதிரி ஒரு மூக்கு இதுக்கு இருக்கும். அதனால இதுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவல் டாப் டக்கரு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ரேபிட்ஸ் மாதிரி இதுங்களுக்கும் நல்லா கேட்குற திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப பொடுக்கமாக இருந்தாலும் இதுங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ், ஸ்பீடு எல்லாமே அதிகம். இதோட ஸ்பீடு மட்டும் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப மறந்து போயிடுவீங்க. ஏன் அப்படின்னா இதுவே வெறும் 31 சென்டிமீட்டர் தான். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 31 சென்டிமீட்டர் தான், அதாவது லென்த்து. ஸோ இந்த 31 சென்டிமீட்டரை வச்சுக்கிட்டு இதால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 31 சென்டிமீட்டரில் இதால் 28 கிலோமீட்டர் பர் ஹார், இது மட்டும் வளர்ந்துச்சுன்னா அந்த 28 கிலோமீட்டர் ஹாரை அதோட லெக் சைஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப அதிகமாக வரும். மனிதனை விட இதால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னும் சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுங்களும் ஒரு லிவிங் ஃபாசில் தான். ஏன் அப்படின்னா இந்த எலஃபண்ட் ஸ்க்ரூஸ்லாம் 30 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றி அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1980s தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதோட பாப்புலேஷன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை கிரேஃப் வேஸ்டு செய்க, அதாவது செய்குனா இந்த எலஃபண்ட் ஸ்க்ரூஸ் தான். இந்த எலஃபண்ட் ஸ்க்ரூஸ் வந்து 15,000-24,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹிஸ்டாரிக் பாப்புலேஷன் வந்து யாராலையும் சொல்லவே முடியல. ஹிஸ்டாரிக்கல் பாப்புலேஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இனம் வந்து அழிஞ்சிருச்சு அப்புறம் கண்டுபிடிச்சாங்களே இது இன்னும் இருக்குது அப்படின்னு, அதுக்கு முன்னாடி இது அழிஞ்சப்போ அழியறதுக்கு முன்னாடி எத்தனை இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் யாராலையுமே சொல்ல முடியல. ஆனால் நிறைய ஸ்பீசிஸை வந்து அப்படி சொல்லிடுறாங்க, அழியறதுக்கு முன்னாடி இவ்வளோ இருந்திருக்கலாம், ஏதாவது 30 மில்லியன் 40 மில்லியன் இருந்திருக்கலாம், இப்போ 15,000 குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நிறையா ஸ்பீசிஸ் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பீசிஸ் வந்து யாராலையுமே அப்படி சொல்லவே முடியல. இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ரிக்கா தாங்க. ஆப்ரிக்காவில் 240 ஏக்கர், அதாவது 97.12 ஹெக்டேர் வரைக்கும் இதுங்களோட இனங்கள் மட்டுமே இருக்குது. இவங்க மட்டும் ஆக்குபேஷன் பண்ணியிருக்கு. இதுங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த 240 ஏக்கரையும் பாதுகாத்துட்டு வராங்க நமக்கு ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட். ஏன் அப்படின்னா ஆப்பிரிக்காவோட சவானாபத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப பெரிய இடம். பெரிய இடம் மட்டும் இல்லாமல் அது அனிமல்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு இடமே தான் அது ஆப்பிரிக்கா மட்டும்தாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கா வந்து ஒரு மிருகங்கள் சரணாலயத்துக்கு பேர் போன இடம். ஏன்னா நிறையா மிருகங்கள் அங்கே தான் இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 6 வருஷம் தாங்க. 4-6 வருஷம், 4 வருஷம் வாழும் மிச்சம் இருந்துச்சுன்னா, அதாவது அதுக்கு லக்கு இருந்துச்சுன்னா 6 வருஷம் வரைக்கும் வாழுமா. இது வந்து வைல்டில் 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கேப்டிவிட்டி, அதாவது ஒரு மனுஷன் எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னா 6 வருஷம் வரைக்கும் வளர்க்கலாமா? ஏன்னா இது 3 வருஷத்தில் ஏன்டா செத்து போகுது அப்படின்னா நிறையா ப்ரெடேட்டர்ஸோட தாக்குதல் இருக்கும். ஏன்னா இது எளிமா இருக்கனால பெரிய பெரிய கழுகுகள், சின்ன சின்ன கழுகுகள், சின்ன சின்ன பறவைகள் கூட இதை எடுத்துகிட்டு போய் வேட்டையாடிட்டு முடியும். ஆனால் இதுங்க எப்படி இன்னும் பொழைச்சிருக்கு அப்படின்னா இதுங்களோட ஸ்பீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே டைமை விட ரொம்ப டைம் அப்படின்றது ஒன்று ஸ்பீடை வச்சு தான் கேல்குலேட் ஆகும். ஸோ ஸ்பீடாக போயிட்டாங்க அப்படின்னா அந்த பறவையால் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியலன்னா இதுங்க வந்து பொழைச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு நான் அப்படி சொல்கிறேன் பாருங்கள். கோல்டன் ரம்ப்டு எலஃபண்ட் ஸ்க்ரூ, கோல்டன் ராஃப்லோஸ் எலஃபண்ட் ஸ்க்ரூ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சோமாலியா எலஃபண்ட் ஸ்க்ரூ, ஃபோர்டோடு எலஃபண்ட் ஸ்க்ரூ, நார்த் ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட் ஸ்க்ரூ, ஈஸ்டர்ன் ராக் எலஃபண்ட் ஸ்க்ரூ, பல்வீட் எலஃபண்ட் ஸ்க்ரூ, கிரெக் எலஃபண்ட் ஸ்க்ரூ,
கேப் எலஃபண்ட் ஸ்க்ரூ, ஷார்ட் சவுட் எலஃபண்ட் ஸ்க்ரூ, வெஸ்டர்ன் ராக் எலஃபண்ட் ஸ்க்ரூ, டஸ்க் ஃபுட்டட் எலஃபண்ட் ஸ்க்ரூ. இதுங்க ஒவ்வொன்றத்தோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 580 கிராம், 53 கிராம், 32 கிராம், 250 கிராம். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு வெயிட் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்துலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா 54 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். 54 கிராம்ஸ் தான் இதில் நிறைய இதில் காமனாக இருக்குது. சில இதில் தான் 1.5 கிலோக்கு மேலே அப்படி இருக்குது. ஆனால் 1.5 கிலோக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, கோல்டன் ரம்பன் எலஃபண்ட் ஸ்க்ரூ அது இப்போ கிடையாது. அது இப்போ கிடையாதுன்னு இல்லை, அது இன்னும் யாரும் பார்க்கல, இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மையாக அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதோட லென்த் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது 12 இன்ச், அதாவது 31 சென்டிமீட்டர் தான். ஹிஸ்ட்ரியில் இதுக்குன்னு ஒரு தனி பேரே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் எலஃபண்ட் ஸ்க்ரூவை நம்ம புரட்டி பார்த்தோம்னா, ஆஃப்ரிக்கன் டேட்ஸில் இன்னும் 41.3லேருந்து 33.9 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே இதுங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு. இதுங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ ஸ்க்ரூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுங்களாம் தான் இதோட ட்ரீ ஸ்க்ரூஸ், இதெல்லாம் தான் இதுங்களோட ஒரு நெருங்கிய பந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1950ல் தான் எலஃபண்ட் ஸ்க்ரூ அப்படின்றது அழியலை, இன்னும் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுங்களோட ஜெஸ்டேஷன் பீரியடும் ஒன்றுத்துக்கு ஒன்று மாறும். இந்த கோல்டன் ரம்ப் எலஃபண்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொன்னே பார்த்திங்களா, அதுக்கு 42 நாள். இந்த ரூல் ஆஃப் ரூஃபோஸ் எலஃபண்ட் ஸ்க்ரூ சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு 87 நாள். நார்த் ஆஃப்ரிக்கன் எலஃபண்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அதுக்கு 75 நாள். ஈஸ்டர்ன் ராக் எலஃபண்ட் ஸ்க்ரூன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அதுக்கு 51 நாள். பஷ்வெல்ட் எலஃபண்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு 51 நாள். வெஸ்டர்ன் ராக் எலஃபண்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு 56 நாள். ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்குது, ஒவ்வொன்றத்துக்கும் காமன் ஹைட் தான், ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு வெயிட் இருக்குது. இதுங்களோட டயட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆன்ஸ், பெரிஸ், டெர்மைட்ஸ், டெர்மைட்ஸ்னா அப்படின்னா வந்து கரையான், இதுங்கள்லாம் தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வளர்கிற புதுசாக வளர்கிற செடிகளோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுங்களை இது சாப்பிட்டு வாழும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பசங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நம்ம லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் see you later.